வணக்கம். சேவகன் டிவி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம கொடுக்குற வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணுன்னா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வேலைவாய்ப்பு மற்றும் முக்கிய தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். ஆதரவு தாங்க, மேலும் சிறப்பாக செய்வதற்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அங்கன்வாடி துறையில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கலாம். சேலரி பார்த்திங்கன்னா 16,000 to 50,400 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா 26 March 2020. இதில் கட்டணம் கிடையாது, தேர்வு கிடையாது. அனைவரும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அனைவருமே விண்ணப்பிக்கலாம், கண்டிப்பாக எல்லோரும் விண்ணப்பிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்லாம் கிடையாது, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இது நிரந்தர வேலை தான், அங்கன்வாடியில் கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம எந்த மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. சமையலர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் கீழே கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். அதில் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷனும் கொடுத்துருக்குறோம். இது ஆதி திராவிட நலத்துறையில் சமையலர் வேலைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் விண்ணப்பதாரர் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சமையலர் பணியிடத்திற்கு அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும் போட்டிருக்காங்க. 18 to 35 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும். இதில் நீங்கள் தகுதியான நபர்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அலுவலகத்திற்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பெற்று நேரடியாகவோ இல்லை அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திற்கு 26ஆம் தேதி மார்ச் மாதத்துக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும், ஓகேங்களா? அதில் வந்து நம்ம மாவட்ட ஆட்சியருக்கான தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்ற இதில் நீங்கள் அவங்க மக்கள் தொடர்பு அலுவலர் தூத்துக்குடி மாவட்டம் இந்த மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. இது பத்திரிகை செய்தியிலேருந்து நம்ம பார்த்து எடுத்தது. இதுக்கு நீங்கள் வந்து நேராகவோ இல்லை ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாகவோ அனுப்பலாம். அந்த நல்ல ஒரு தடவைக்கு 4-5 தடவை நீங்கள் படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து அந்த அப்ளிகேஷனில் பெயர், அப்பா பெயர், பாதுகாவலர் பெயர், இருப்பிடம் முகவரி, இந்த மாதிரி பிறந்த தேதி, மாதம், இனம், கல்வி தகுதி, முன்னனுபவம், பணிபுரிய விரும்பும் துறை, வேலைவாய்ப்பகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பது, அதன் நகல் வேணும், நீங்கள் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குது, இந்த மாதிரி நிறைய அதாவது சான்றுகள்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்து கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இதில் முன்னுரிமை கொடுக்கறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்மளாம் அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்றலாம் கிடையாது, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அவங்க முன்னுரிமை கொடுக்கறதுக்கான இதை தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த மாவட்ட அலுவலகத்துக்கு போய் கேட்டு தெரிஞ்சு அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டிலருந்தே நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் அமைச்சாலும் சரி, உங்கள் ஏரியாவிலேருந்து, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் 2 வகையாக அப்ளை பண்ணலாம், ஒன்று நேராக போகலாம், இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் பண்ணலாம். அனைவரும் வேலைவாய்ப்பு பெறணும் அப்படின்றதான் நம்மளோட குறிக்கோள். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தாங்க. நம்ம சில அப்ளிகேஷன்ஸ்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குன்றதால கொஞ்சம் தட்டு தடுமாறி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது, யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அவங்க கொடுக்குற அப்ளிகேஷனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு ஃபார்முலாவில் வச்சு நம்ம பேசணும்னு நினைக்கிறோம், அது பண்ண முடியல. ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் அவங்களோட ஃபார்மெட்டில் படித்து சொல்லும்போது சில தடங்கள் நம்மளுக்கு பேசும்போது வருது, அதனால் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேவகன்டிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நோட்டிஃபிகேஷன், அதை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கொடுங்க.